இந்த ஆத்மா சிவத்தன்மைக்கு உரியவனாகிறான், விடுவிக்கப்பட்ட பந்த பாசங்களை உடையவனாகிறான். அப்படின்னா பந்த பாசத்திலிருந்து விடுதலை. பதி சக்தி பிரவேசத்திற்காக பாசக்கூட்டம் என் வசப்படுகிறது. அப்பொழுது இவனை தர்மத்தில் இருக்கும் தன்னுடைய குண உதய யோக்கியமான ஸ்பரிசத்தால் மணியைப் போல் காந்தி உடையவனாகவும் செய்து சிவனால் நான் தூண்டப்பட்டவனாகிறேன். ஸ்பரிசத்தால் நிர்மலமாக்கி சீக்கிரமாக தங்கம் போல் நல்ல குணமுள்ளதாக மஸ்தக பூசணத்தை செய்கிறேன். தர்ப்பையினால் புரோச்சனம் செய்து சிரசில் விபூதியால் தாடனம் செய்து தர்ப்பை நுனிய அடிபாகங்கள் ஹிருதயத்தில் மேல் பாகமாக பிரவிற்த்திக்கு காரணமாக பாசக்கூட்டத்தை உள்ளோகம் செய்க. அந்த சிஷ்யனை சகலீகரண பாவனையாக செய்து கண்ணை கட்டி அஸ்திர மந்திரத்தால் புரோச்சித்து கவச மந்திரத்தால் அவகுண்டனம் செய்தும் ஆன வெண்மையான வஸ்திரத்தால் மூல மந்திரத்தை ஸ்மரித்து கண்ணை கட்டி சிஷ்யனை அழைத்து சென்று மண்டபத்தில் புஷ்பசேவம் செய்வித்து சிவமூர்த்தியை காண்பிக்கவும், சிவமண்டலத்தில் வலது பக்க மண்டலத்தில் முன்போல் செய்யவும். அதை கண்ணை கட்டி கூட்டு போறேன். நீங்க எந்த பக்கம் புஷ்பத்தை போடுறீங்களோ அந்த பேரே உங்களுக்கு வந்துருது. இப்ப நான் வந்து ஒரு பாவனையால செஞ்சேன், நீங்க இதை வந்து நல்லா கவனிக்கணும். சக்கரைன்னு பேப்பர்ல எழுதி நாக்கில் வச்சீங்கன்னா இனிக்காது. நான் வந்து ஒரு ஒரு கறிக்கொட்டையா இருக்கிறதுல ஒரு கங்க சாமி வந்து எடுத்து வச்சிருக்கேன். நீங்க வந்து கடுமையான உழைப்பினால ஊதி ஊதி வந்து அதை கங்காக்கணும். இப்படின்னது எதுவும் ஆயிடாது. அந்த வழியை காட்டி விட்டுருக்கோம். ஆன்மீகங்கிறது சும்மா இல்ல, கடுமையான உழைப்பு, தவம் பண்ணணும். தவத்தை செய்தால் சிவத்தை அடையலாம். நான் இதை அங்கங்கதான் கொஞ்சம் சொல்றேன். இது ரொம்ப பெருமைக்குரிய ஒரு இது. இது எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம பெரியவர்கள் வந்து இந்த சிவாகமத்தில் வச்சிருக்காங்க. இன்றையில இருந்து உங்களுக்கு வந்து பிராமண சத்திரிய வைசிய சூத்திரன்ற சொல்ற இந்த ஜாதி இப்ப இதுல இருந்து உங்களுக்கு விடுதலை ஆயிடும். நீங்க எல்லாரும் வந்து சிவத்தன்மை பெற்றவர்கள் ஆயிருந்தீங்க. அதனாலதான் உங்களுக்கு வந்து ஏற்கனவே தாய் தந்தையால பிறந்தாலும் இப்ப வந்து வாகீஸ்வரன் வாகீஸ்வருடைய கர்ப்பத்தில இருந்து உங்களைய குருநாதர் வந்து ஒரு பிறக்க வச்சுட்டார். அது ரெண்டாவது பிறவி. அதனாலதான் உங்களுக்கு பேர் முத கொண்டு மாத்தியாச்சு. ஒருத்தருக்கும் ஒரு பேர் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு, தீட்சா நாமான்னு பேரு. சாமி மாதிரி பெரியவங்கள மடாதிபதி இவங்களாம் வணங்குற போது ரெண்டு காதம் போட்டு ஓம் சிவசிவான்னு சொல்லி தீட்சா நாமத்தை சொல்லி வணங்கினேன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க, தெரிஞ்சுப்பாங்க. அதனால இது மிக உயர்ந்தது. தனியா ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் வர்ற போது நான் இதுல இருக்க பெயர்கள் எல்லாம் உங்களுக்கு வாழ்த்து காமிக்கிறேன். இன்றைய வந்து நேரம் இல்லை, மிக உயர்ந்ததுன்னு சொல்றதுக்காக நான் சொல்றேன். இந்த குரு வந்து ஒவ்வொருத்தருக்கும் இத்தனை ஆகுதி அந்த ஹோமத்தை செய்யணும்னு இருக்கு. அதனால எங்க குருநாதனுடைய அந்த மூணு நாள் செய்யற அளவுக்கு செய்ய முடியாது. ஆனா எங்க குருவினுடைய அவருடைய திருவடியை வேண்டி என்னால முடிஞ்சதை உங்களுக்கு ஒரு வழியை காட்டி விட்டுருக்கேன். நல்லா புடிச்சுக்கணும் அதை. இது வந்து இந்த மூல மந்திரங்கிறது நம்ம மூல மந்திரம் மனதுக்குள்ள ஜெபம் பண்றது. இப்ப உங்களுக்கு சொல்லி தரதுனால அது அனுஷ்டானம் பண்ற மந்திரம். இதெல்லாம் நம்ம புடிச்சுக்கிறோம். முந்தியெல்லாம் நான் எங்களுக்கு நேரம் இல்லாதனால நாளைக்கு வாங்கன்னு சொல்லாம அவங்க அதுதான் தீட்சைன்னு போயிட்டாங்க நிறைய பேர். அடுத்து வந்து இந்த அனுஷ்டான முறைகளையெல்லாம் அவங்க வந்து கத்துக்கல. நீங்க வந்து அங்க இருந்திருக்கீங்க. அதனால சாமி இப்ப போனது கொஞ்சம் கவனம் செலுத்தி இப்ப கொஞ்ச நாளாவே சிவராத்திரியில சொல்லி வைக்கிறேன். அதனால இப்ப அனுஷ்டானம் பண்றது சொல்லி வைக்கிறேன். இதுல எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்க வந்து அப்பப்ப கேட்டுக்கலாம். நீங்க அதாவது இது குரு உபதேசமா பெற்று நீங்க வந்து இதை நல்லபடியா செய்யணும். அப்படி செய்யலைன்னா சிஷ்ய பாவம் குரு பிரஜான்னு அதுல சொல்லியிருக்கு. அந்த குருவும் உபதேசம் பண்ண குருவும் அந்த சிஷ்யரும் பைசாச உலகத்துல 1000 கோடி ஆண்டுகள் இருப்பாங்களாம். அதனால உயர்ந்த விஷயத்தை நீங்க கத்துட்டு இருக்கீங்க. அதை கட்டி காப்பாத்தணும், விடக்கூடாது. இருந்தாலும் நான் என்ன சொன்னாலும் கர்ம வினைன்னு ஒண்ணு இருக்கு. அதன்படி எல்லாம் சிவன் வரலாறு. நாம வந்து கிடைச்ச சந்தர்ப்பத்தை நம்ம விடாம வந்து குடிச்சுக்கிறோம். இப்ப முதல்ல வந்து விபூதி பையெல்லாம் கீழே எடுத்து வச்சுக்கோங்க. கீழே வச்சுட்டு
பாத்திரத்தை கையில எடுத்துக்கணும். பாத்திரமா தண்ணியோட சேர்த்து எடுத்துக்கோங்க, இடது கையில வச்சுங்க. இடது கையில பாத்திரத்தை பிடிச்சுங்க. பாருங்க இந்த மூன்று விரல் அந்த தீர்த்தத்துல படுற மாதிரி அப்படி தொட்டு, இந்த நுனி விரல் மட்டும் தான் தொடணும், அப்படி தொட்டு அந்த பாத்திரம் வைக்கிற பிறகு முன்னாட்டு அந்த இடத்த வந்து அஸ்திராய உம்பட்டுன்னு அப்படி தெரிவிக்கணும். அஸ்திராய உம்பட்டு கீழே பூமியா, பூமியை சுத்தின்னு பேரு, இதுக்கு பேர் முதல்ல பூமி சுத்தி. அப்ப இப்படி கையை வைக்காம இப்படி வச்சுங்க, இதுக்கு பேரு அபிமந்திரித்தல்னு பேரு. இப்படி இப்படி பண்றது இப்படி தீர்த்தத்தை தொட்டு பூமியில தெளிக்கணும். இப்படி வச்சுங்க, அப்படியே அஸ்திராய உம்பட் அப்படின்னு ஜல பாத்திரத்தை அதுல வச்சிருங்க, அந்த பூமியில வச்சிருங்க. இந்த உங்களுக்கு இப்ப வந்து சமய தீட்சைங்கிற தீட்சை ஆயிருக்கு. நம்ம சைவத்துல வந்து நான்கு விதமான தீட்சைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. முதலிலே வந்து சமய தீட்சைங்கிறது, இந்த சமய தீட்சைங்கிறது என்ன உங்களுக்கு சொல்லித்தரோம்னா, சுத்தி பண்றதுன்னு பேரு. எல்லாத்தையும் உங்க உடம்பையே சுத்தி பண்றது, இருக்க இடத்த சுத்தி பண்றது, எதுனாலும் சுத்த தூய்மைப்படுத்துதல். இது ஏன் இப்படி தூய்மைனா, நீங்க அடுத்து வந்து விசேஷ தீட்சைங்கிற தீட்சை பெற்று சிவபூஜைய சாமியை தொட்டு பூஜை பண்ண போறீங்க. ரெண்டாவது இது குறைஞ்சதோ ரெண்டு மூணு மாசமாவது இதை நல்லபடியா சாமியிட்ட பழகிட்டு தரவா இந்த மந்திரங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியா மனப்பாடம் ஆனதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் விசேஷ தீட்சையை வந்து குருநாதர்கிட்ட கேட்டுட்டு நீங்க வந்து சிவனை வச்சு பூஜை பண்ணணும். இப்ப சாமியை தொட்டு பூஜை பண்ணா ஒரு தகுதி வேணும்ல, இந்த பாருங்க அடியாருக்குலாம் பூஜைனா என்ன தகுதி உங்களுக்கு, வானத்துல இருந்து எதுவும் குதிச்சு வந்துட்டாங்களா அப்படிங்கிறதுலாம் இல்லை. அவங்க வந்து ஏற்கனவே சமய தீட்சை பெற்று எப்படி எல்லாம் வந்து சாமியை பூஜை பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்காங்க. ரெண்டாவது விசேஷத்து சாமியை தொட்டு பூஜை பண்றது. இந்த சமய தீட்சை ரொம்ப முக்கியமானது. அதுல முதல்ல ஒன்னொன்னா நான் சொல்லிட்டு வரேன், அப்பப்ப விளக்கம் சொல்றேன், இதெல்லாம் ரொம்ப விடிஞ்சே போயிடும். இப்ப தான் இருக்க இடத்த வந்து பூமி சுத்தின்னு, பூமியை முதல்ல அஸ்திராயம் பட்டு நம்ம பூமியை சுத்தம் பண்றோம். இது வந்து பூமியில உள்ள குற்றங்கள்லாம் வெளியே போயிடும். இது வந்து கும்பாபிஷேகத்துல வந்து பெரிய குருநாதர்கள் வந்து மகா பெரு சிவாச்சாரியர்கள் அந்த தரையை கால்னால தொட்டே வந்து பூமி சுத்தி வந்து மந்திரத்தை சொல்லி இது பண்ணுவாங்க. அது விரிவா இருக்கு. பஞ்சபூதங்களை எல்லாம் சுத்தம் பண்ணுவாங்க, பஞ்சபூதங்களை எல்லாம் சுத்தம் பண்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கு. வேத மந்திரத்துல பரமேஸ்வர சுத்தி அர்த்தம்னு வந்து வருது. நாம போய் பரமேஸ்வரன் சுத்தி வரோமா, அப்படி கிடையாது. எனக்குள்ள இருக்க பரமேஸ்வரன் தூய்மையாக விளங்கட்டும் அப்படின்னு சொல்றது. இப்ப பூமி சுத்தி பாத்திரத்தை அந்த இடத்துல வச்சிருங்க. அதுக்கடுத்து வந்து கணபதி வணக்கம். இந்த கையை ரெண்டையுமே இந்த ரெண்டு விரல இப்படி வச்சுக்கோங்க, பாத்துங்க அப்படி சாமி வச்சுக்கிற மாதிரி. இப்ப இந்த இந்த நெத்தியில பாத்தீங்கன்னா இங்க உள்ள ஒரு மேடு இருக்கும், அந்த மேட்ல வந்து அஞ்சு தடவை கொட்டணும் அப்படி, இந்த இந்த விரல் மட்டும் வர மாதிரி. ஓம் மகா கணபதயே நமக, நல்லாவே இப்படி கொட்டலாம் தான் அப்படி. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, விஞ்ஞான ரீதியாகவும் வந்து நீங்க இந்த இடத்துல வந்து இப்படி கொட்டுற போது மூலாதாரத்துல ஒரு அமிலம் சுரக்குது. அப்ப சுரந்து வந்து உங்களுக்கு சாந்தா அமைதி ஏற்படும். எப்பயாவது பரபரப்பா இருக்க நேரத்துல அப்படியே கொட்டிக்கு பாருங்க, மகா கணபதியேன்னு அப்படியே கொட்டி பாருங்க, உங்களுக்கு சாந்தம் வந்துடும், கோபம் எல்லாமே தணிஞ்சிருது. இது பெரியவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்களோ. ஓம் மகா கணபதியே நமக அப்படின்ட்டு ரெண்டு கையும் இப்படி கும்பிட்டு நமக்கு தீட்சை பண்ணி வச்ச குருவனுடைய திருவடிகளை மானசீகமா வந்து வேண்டிக்கணும். ஓம் சிவகுருவே நமக. முதல்ல பூமி சுத்தி, ரெண்டாவது கணபதி வணக்கம், மூணாவது சிவகுரு நம்ம குருநாதர் வணக்கம், நாலாவது இந்த பாருங்க இந்த ரெண்டு விரல மோதிர விரலையும் கட்ட விரலையும் ஒன்னா வச்சுக்கோங்க பாருங்க, இப்படி மோதிர விரல கட்ட விரலையும் ஒன்னா வச்சுக்கிட்டு ரெண்டு கண்ணுலையும் இப்படி ஒத்திக்கிங்க, ரெண்டு கண்ணனையும் இப்படி ஒத்திட்டு ஜல பாத்திரத்துல இப்படி வைக்கணும். வச்சுட்டு இந்த இந்த சந்து வழியா அந்த தீர்த்தத்தை பாங்க, இதுக்கு பேரு நிரீச்சனம்னு பேரு. இந்த பாருங்க இந்த இப்படி இந்த சந்துல தீர்த்தத்தை பாக்கணும், விரல நீட்டிக்கணும், சும்மா பாருங்க இந்த சாமி இப்படி என்னென்னலாம் பாருங்க அப்படி இந்த சந்து வழியா அந்த தீர்த்தத்தை பாங்க. இல்லம்மா இப்ப என்னுடைய கையை பாத்துங்க, அப்படி விரல நீட்டிக்கணும், சந்து வழியா அந்த தீர்த்தன மகன். இதுக்கு வந்து நீர் நிரீச்சனம்னு பேரு. அனுப்பாங்க ஜெராக்ஸ் வச்சிருக்கீங்களா, இதெல்லாம் எடுத்து போடணும்.